ஸ்டைலிங் ஒரு அளவுக்கு ஓகேனா தான் அடுத்த வீடியோ பண்ணுவேன் இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன் ஆனா பிளவுஸ் கலர் வந்துட்டு என்னடி பிளவுஸ் போட்டுருந்தேன் ஆக்சுவலா வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆனது அப்படின்னு பாத்தீங்கன்னா தீபிகா படுகோன் பார்த்தான் இந்த சாரி நல்லா இருக்கும் இல்லையா அவங்க போட்டாங்கல நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன் ஆக்சுவலா அந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா எல்லா சாரியும் கம்பேர் பண்ணும்போது அந்த சாரி மட்டும்தான் எனக்கு வந்து செட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அதையும் நான் வந்து செட் ஆக்குறதுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா channel BeYouDefining. இன்னைக்கு வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ண போறது லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் ஆன சாரீஸ் தான் வந்து காமிக்க போறேன். இந்த சாரீஸ் எல்லாம் வந்து எப்படி வந்து ஸ்டைல் பண்ணலாம்னு உங்களுக்கு வந்து ஆப்ஷன் நான் வந்து கொடுக்க போறேன். நான் காமிக்க போறேன். ஆக்சுவலா அது வந்து செட் ஆகுதா இல்லையான்னு கூடயும் நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. This is நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இதை ட்ரை பண்றேன் எப்படி இருக்குன்னு வந்து நீங்க சொல்லுங்க அண்ட் நான் காமிக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அமேசான்ல இருந்து பிக் பண்ணேன் ஜுவல்லரி பீசஸ் எல்லாமே வந்து அமேசான்ல இருந்து பிக் பண்ணேன் லிங்க்ஸ் எல்லாம் கிடைச்சா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுக்குறேன் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த சாரீஸ் வந்து ஆக்சுவலா வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆனது அப்படின்னு பாத்தீங்கன்னா தீபிகா படுகோன் பார்த்தான் ஆக்சுவலா தீபிகா படுகோன் வந்து ஒரு சூப்பரான ஒரு போட்டோஷூட்க்கு லவ்லி கலருங்க ஆக்சுவலா பிங்க் பேட் அண்ட் கிரீன் எல்லாம் சேர்ந்து ஒரு செம்ம வேற லெவல்ல காம்பினேஷன்ல ஒரு ஜார்ஜெட் சாரி கட்டி போட்டோ ஷூட் பண்ணிருப்பாங்க அவ்வளவு எலிகண்டா இருந்தது அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்தது சரி நாம வந்து அந்த லுக் அது ரீக்ரியேட் பண்ணலாமா அப்படின்னு பாக்கும்போது அந்த லுக் வெரி வெரி சிம்பிள் நார்மல் ஒன் பட் ஆனா அதே ஸ்டைல்ல அதே பேட்டர்ன்ல இருக்க சாரீஸ் எல்லாம் இப்ப ட்ரெண்ட்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு வந்து பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கும் போது எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் அண்ட் இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஸ்டைலிங் பிளவுஸ் டிசைனிங் ஐ மீன் பிளவுஸ் வந்து வேற வேற மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து எனக்கே வந்து போட்டோஸ் எடுக்கணும்னு தோணுச்சு அண்ட் உங்களுக்கும் ஐடியா போகலாம் இன்ஸ்பயர் ஆன ஒரு கான்செப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா தீபிகா படுகோன் பார்த்து சோ அந்த சாரி தான் என்ன பயங்கரமா இன்ஸ்பயர் பண்ணுச்சு நான் சும்மா ரேண்டமா அமேசான்ல பாக்கும்போது இந்த சாரி என் கண்ணில் பட்டுச்சு சூப்பரா இருக்கேன் நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து தோணுச்சு சோ அதை கிளிக் பண்ணும் போது கீழே எக்கச்சக்கமான சாரீஸ் இருந்தது சரி அதையும் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு அண்ட் இந்த சாரீஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிளீட்டட் சாரீஸ் இருக்கு இல்லைங்களா பிளீட்டட் சாரீஸ் வந்து இப்ப வந்து ரொம்ப ட்ரெண்டியா இருக்கு அண்ட் இது எல்லாமே வந்து ஜார்ஜெட் மெட்டீரியல் அண்ட் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு லைக் பார்ட்டிஸ் ஈவினிங் ஃபங்க்ஷன்ஸ் லைக் பர்த்டே பார்ட்டிஸ்க்கு ஆகட்டும் இல்ல வந்து லைக் உங்களோட காலேஜ்ல ஃபேனல் டே செலிப்ரேஷன் ஆஃபீஸ் வேர் ஆகட்டும் ஆஃபீஸ் பார்ட்டிஸ் ஆகட்டும் நீங்க வந்து ரொம்ப நல்ல ஒரு ட்ரெண்டியா போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சாரீஸ் எல்லாம் வில் டெஃபினெட்லி ஒர்க் அவுட் அண்ட் ஃபர்ஸ்ட் சாரீ தீபிகா படுகோனோட சாரீ ரொம்ப அழகா எலகெண்டா இருப்பாங்க அண்ட் அவங்க வந்து ஒரு ஹை காலர் பிளவுஸ் வந்து போட்டிருப்பாங்க பட் எனக்கு வந்து எனக்கு அந்த பிளவுஸ் சிக்கல என்கிட்ட இருக்க பிளவுஸ் வந்து நான் பேர் பண்ணியிருக்கேன் ஒரு லைட் பிங்க் கலர் பிளவுஸ் அண்ட் கையில வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரில்ஸ் எல்லாம் வச்சு ஸோ இது வந்து போடும்போது ரொம்ப அழகா எலகெண்டா இருந்தது அண்ட் இது கூட வந்து நான் பேர் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா லைக் ரெண்டு லேயர்ல ஸ்டோன் ஒர்க் பண்ணி ஒரு சோக்கர் செட் வந்து வேர் பண்ணியிருப்பேன் கையில ஒரு பீஸ் வந்து ஸ்டோன் ஒர்க் ஏடி ஸ்டோன் ஒர்க் பண்ண ஒரு பிரேஸ்லெட் மாதிரி போட்டிருப்பேன் இயர்ரிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சின்னதா அழகா வந்து ஒரு லைக் கிறிஸ்டல் அந்த ஸ்டோன்லயே வந்து போட்டிருப்பேன் இது வந்து ஃப்ரம் தி துள்ளர் ஸ்டோர் ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து பேர் பண்ணியிருந்தேன் பட் நீங்க வந்து ஒரு ரொம்ப லாங் டீடைல் இயரிங் மட்டும் போட்டுக்கலாம் பட் நான் வந்து வைட் நெக் பிளவுஸ் போட்டனால அதனால நான் வந்து சின்னதா வந்து லைக் இயரிங்கும் போட்டிருந்தேன் அப்புறம் நெக்குக்கு வந்து அந்த கிறிஸ்டல் பீஸும் வந்து போட்டிருந்தேன் சப்போஸ் நீங்க ஹை காலர் நெக் போடுறீங்கன்னா நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு லாங் ஸ்டேட்மெண்ட் இயரிங் மட்டும் போட்டாலே போதும் அண்ட் இந்த பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா யசானா விமென்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் விமென் பியோர் ஜார்ஜெட் சாரி வித் பிளவுஸ் பீஸ் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பிங்க் கலர்ல வந்து கிடைச்சது ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது சாரி ரொம்ப நல்லா இருந்தது ஈஸி டு கேரி நீங்க எங்க வேணாலும் டக்கு டக்கு டக்குன்னு சாரி கட்டாதவங்க ஐ மீன் கட்ட தெரியாதவங்க கூட ஈஸியா டக் டக் டக்னு பண்ணி அவங்க மேல வந்து உடுத்திக்கலாம் அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கு சிங்கிள் பிளீட் போட்டுக்கலாம் இல்ல வந்து லைக் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் எல்லாம் நீங்க வந்து பேர் பண்ணிக்கலாம் சோ அதாவது வித்தியாசத்தை நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வந்து கொண்டு வந்துக்கலாம் எனக்கு வந்து
இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட். அண்ட் இந்த சாரியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 999 rupees. ஸோ கண்டிப்பாக டிஸ்கவுண்ட்ஸ்ல இருக்கும், டிஸ்கவுண்ட் பீரியட் அப்போ நீங்க வந்து கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கலர் பீகாக் ப்ளூல செம்மையா இருந்தது, வேற லெவல், சான்ஸே இல்லை. ஸோ இதுக்கும் வந்து நான் பிங்கோட வந்து பேர் பண்ணேங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கலர் காம்பினேஷன் வந்து அட்டகாசமா இருந்தது. போட்டு பார்த்தேன், ஏ நல்லா தானே இருக்கு அப்படிங்க மாதிரி ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து என்னோட ஏழாம் அறிவு கேட்ட மாதிரி வந்து ஓகே, கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அண்ட் இந்த சாரியும் வந்து பாத்தீங்கன்னா கிரஷ்டு பிளீட்டட் சாரி, அண்ட் கட்டுறதுக்கு ரொம்ப லைட் வெயிட்டா இருந்தது, செம கம்ஃபர்ட். ஸ்டைலிங் என்ன பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹை பன் வந்து போட்டுவிட்டு அப்புறம் ரெண்டு ரோஸ் வந்து வச்சுட்டேன். அந்த 80s 90s period வர மாதிரியே நான் வந்து பண்ணிட்டேன். ஸோ பேங்கிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நீட்டான ஒரு பேங்கிள்ஸ் போட்டேன். ஸோ எல்லாமே வந்து ரொம்ப காம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி இருந்தது. இங்க எனக்கு தான் அப்படி தோணுதான்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்க சொல்லுங்க அது பிடிச்சிருக்கு நல்லா இருக்கா இல்லையான்னு. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்றேன், இன்னும் நிறைய ஸ்டைலிங் டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு தோணுது. ஸோ என்னோட ஸ்டைலிங் ஓரளவுக்கு ஓகேனா தான் நான் அடுத்த வீடியோ பண்ணுவேன், இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன். நான் வந்து எனக்கு பிடிச்சிருக்க மாதிரி உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். மேபி சில பேருக்கு வந்து பிடிக்கலாம், சில பேர் வீம்புக்குன்ட்டு நல்லா இல்லைன்னு சொல்லிடாதீங்க பிளீஸ், பாவம் இல்லையா. நான் கஷ்டப்பட்டு உங்களுக்கு வந்து பேக் பண்ணி காமிச்சிருக்கேன், நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ நீங்க தான் அதை வந்து சொல்லணும், சரியா. ஸோ இந்த சாரி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இது கூட வந்து நீங்க வீனிக் பிளவுஸ் வந்து போட்டீங்கன்னா அட்டகாசமா இருக்கும். பட் எனக்கு இந்த கையில இந்த பிளவுஸே இருந்தனால இதோடய நான் வந்து பேர் பண்ணிட்டேன் இந்த பிங்க் பிளவுஸோட. அண்ட் காம்பினேஷனும் நல்லா இருந்தது. அண்ட் இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 599 rupees. 599 rupees பிளவுஸ் பீஸோட நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ வர்த் இட் டெஃபினெட்லி, நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். லைக் ஈவினிங் பார்ட்டிஸ் ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்குன்னா ரொம்ப சூப்பரா எலிகண்டா இருக்கும். அண்ட் நீங்க வந்து ஹேர் ஸ்டைலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வித்தியாச வித்தியாசமா நீங்க வந்து போட்டுக்கலாம். இப்ப அடுத்த சாரி வந்து பார்த்தலாம். இப்ப அடுத்தது ஒரு சீக்வன்ஸ் சாரி, அண்ட் இது வந்து ஈவினிங் பார்ட்டிக்கு வேற லெவல்ல இருக்கும். எனக்கு இது பார்க்கும் போது ரொம்ப ஹெவியா இருந்த மாதிரி இருந்தது. சரி வந்து வரட்டும், கைக்கு வந்து பார்ப்போம் எப்படி ஹெவியா இருக்கா, ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கா அப்படின்னு பார்ப்போம். அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லைட் வெயிட், கட்டுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது. ஜஸ்ட் வித் இன் 9 minutes நான் வந்து கட்டிட்டேன். லைக் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 minutes தான் ஆச்சு பின் பண்றதுக்கு, மட்டும் தான் எக்ஸ்ட்ரா டைம் ஆனிச்சு. பட் அந்த சீக்வன்ஸும் குத்துற மாதிரி இல்ல, ரொம்ப சாஃப்டான ஒரு சீக்வன்ஸா இருந்தது. ஃபுல்லா கட்டிட்டு நான் வந்து பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் என்கிட்ட வந்து ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ் இருந்தது. அண்ட் ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ் எனக்கு மேக்ஸிமம் அவ்வளோ பெரிய கம்ஃபர்ட் எல்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் இந்த ட்ரெஸ்ஸுக்கு இது ஆப்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ் சீக்வன்ஸ் பிளவுஸ் வந்து போட்டிருந்தேன். அண்ட் அதுவும் வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி இருந்தது. நெக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைக் நான் வந்து இதுக்கு கம்ப்ளீட்லி என்னோட ஸ்டைல் வந்து மாத்திட்டேன். ஏன்னா வந்து பின்னாடி வந்து ஒரு பெரிய பனானா கிளிப் மாதிரி வச்சுட்டு ஃப்ரீ ஹேர் விட்டுட்டேன். அண்ட் இயர்ரிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் லாங் இயரிங் வந்து போட்டுட்டேன், ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி. அண்ட் நெக்குக்கு எதுவுமே போடாம கைக்கு மட்டும் வந்து வளையல் வந்து போட்டுட்டேன். ஸோ இப்படி நான் வந்து பேக் பண்ணிட்டேன். அண்ட் எப்படி இருக்குன்னு நீங்க வந்து சொல்லுங்க. அண்ட் இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 999 rupees. அண்ட் இதோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதம் ப்ளூ விமென்ஸ் சீக்வன் ஜார்ஜெட் ஃபேன்சி சாரி வித் பிளவுஸ் பீஸ். நல்ல சாரி லென்த்தும் நல்ல தாராளமா இருந்தது. அண்ட் பிளவுஸும் எக்ஸ்ட்ராவா கொடுக்கறதுனால நீங்க அதுல இருந்து கட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ அடுத்த சாரி வந்து இன்னொரு பியூட்டிஃபுல் சாரி, வயலட் கலர் சாரி. எனக்கு இந்த சாரி மேல ஹை ஹோப்ஸ் இல்ல, பட் நான் வந்து எனக்கு எங்கேயோ இந்த சாரியை நான் பார்த்த மாதிரி இருக்கே, எங்கேயோ எங்கேயோ அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த பேஜ்லயே வந்து கேர்ள் அஃபீஷியல் அப்படின்னு வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு. அவங்க வந்து ஸ்டைலிங் டீடைல்ஸ் எல்லாம் வந்து கொடுப்பாங்க, பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும், எலிகண்டாவும் இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. ஸோ அவங்களோட வந்து இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டக்குன்னு பார்த்தோன்னே இந்த சாரி நல்லா இருக்கா இல்லையா அவங்க போட்டாங்கல நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். ஆக்சுவலா அந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா எல்லா சாரியும் கம்பேர் பண்ணும்போது அந்த சாரி மட்டும்தான் எனக்கு வந்து செட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அதையும் நான் வந்து செட் ஆக்குறதுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஆல்ரெடி ஒரு ஷர்ட் மாடல்ல இருந்தது, அது வந்து ஃபிட்டிங்கா இருக்கும், நம்மளோட பாடியோட ஃபிட்டிங்ல இருக்கும். அந்த ஷர்ட் வந்து பாதி வரைக்கும் பட்டன் அப் பண்ணிட்டு அண்ட் பாதி வந்து லைக் இந்த ஒரு ரவுடி கட்டி அந்த மாதிரி கட்டிட்டு ஹேண்ட் வந்து பாத்தீங்கன்னா பக்காவா இருக்கும், லைக் 3/4 வரைக்கும் அண்ட் நல்ல எலகண்டா இருக்கும். ஸோ அந்த அதோட போட்டு இந்த ஒரு சாரியை வந்து பேர் அப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி இங்க வந்து ஸ்டைலிங் நீங்க இங்க வந்து பண்ணிக்கலாம். இது நார்மல் சாரி மாதிரி உடுத்துனா நல்லா இருக்காது. மேபி நீங்க எப்படி போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் கிராப் டாப் மாடல் இருக்கு இல்லையா, அந்த டாப் வந்து கிராப் டாப் மாடல்ல இருக்கணும், லைக் ஃபேன்சியா இருக்கணும், இல்ல பிராலெட்டோட கூட நீங்க வந்து இந்த சாரியை வந்து பேர் அப் பண்ணிட்டா அழகா இருக்கும்.
பட் சாதாரணமா பிளவுஸ் போட்டு இந்த சாரீ கட்டணும்னா கண்டிப்பா டெஃபினட்டா வந்து ஐயோ என்னமா எந்த காலத்துல இருந்து எந்திரிச்சு வந்த அந்த மாதிரி ஆதி காலத்து சாரீ மாதிரி இருக்கும். சோ லைக் நீங்க வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா அட்டகாசமா இருக்கும். அதே மாதிரி அதே அதுல கொடுத்த மாதிரி பிளவுஸ் போட்டோம்னா ஓகே போயிடும். அது மட்டும் நான் வந்து டெஃபினட்டா வந்து சொல்லிக்கிறேன். நானும் வந்து டிஃபரெண்டா ஸ்டைல் லைக் பன் வந்து போட்டிருப்பாங்க அண்ட் ஸ்லீவ் வந்து வித்தியாசமா ஒரு பஃப் ஸ்லீவ் மாதிரி போட்டிருப்பாங்க. சோ அதுவும் ரொம்ப எலிகண்டா இருந்தது. சோ அப்பதான் வந்து தோணுச்சு ஓகே இதே மாதிரி லைக் சிம்பிளா வந்து போட்டா இந்த சாரிக்கு வந்து எடுத்து அட்ராக்டிவா காமிக்காது. நீங்க பிளவுஸ்ல வந்து வித்தியாசம் காமிச்சா மட்டும்தான் இந்த சாரி வந்து அவங்களுக்கு அழகா எடுத்து காட்டும். சோ இந்த மாதிரி ஸ்டைலிங் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இயருக்கு வந்து நான் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் என்கிட்ட இந்த அமேசான் வந்து பிக் பண்ண ஒரு இயரிங் தான், அது ஒரு மிரர் கலெக்ஷன். அந்த இயரிங் மட்டும் போட்டுட்டேன். நெக் வந்து காலர் நெக்னால நான் வந்து எதுவுமே வந்து லைக் டச் பண்ணல. கைக்கு வந்து பேங்கிள்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டேன். இதோட பேர் வந்து பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு வேரியஸ் கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் என்கிட்ட வந்து அந்த கலர் இல்லாததுனால நான் வந்து இந்த கலரை வந்து பிக் பண்ணிட்டேன். இதோட சித்தார்த்தா விமென்ஸ் ஃபுல் கிரஷ்டு டிஜிட்டல் பிரிண்டட் பியூர் ஜார்ஜெட் சாரி வித் அன்ஸ்டிச் பிளவுஸ் பீஸ் ஓகேங்களா. இதோட பிரைஸ் வந்து 849 ரூபீஸ். அப்படி இந்த ஒரு தடவை ரெண்டு தடவை இப்ப நான் காமிச்ச மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து நீங்க ஒரு தடவை ரெண்டு தடவை நீங்க வந்து உங்களோட நார்மல் சாரி மாதிரி நீங்க வேர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்க வந்து இதை வந்து ஸ்கர்ட் மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்கன்னா மோம் அண்ட் டாட்டர் கான்செப்ட்ல நீங்க ஃப்ராக் மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து ஸ்டைல் பண்ணிக்கலாம். சோ நான் வந்து எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். வேற ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. சோ என்னோட ஐடியா எப்படி இருக்கு, என்னோட ஸ்டைலிங் இதெல்லாம் எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்காருன்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஐ வில் பி வெரி ஹாப்பி டு ரீட் யுவர் கமெண்ட்ஸ். சாரியை பத்தி பாத்துடலாம். நெக்ஸ்ட் சாரி இப்ப நான் வந்து இந்த போட்டுட்டு இருக்க இந்த ஒரு பியூட்டிஃபுல் மாஸ்டர் கலர் சாரி. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா லைக் ஜார்ஜெட் சாரி. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா லைக் ப்ரீட்டட் இந்த மாதிரி அந்த ப்ரீட்டட் மெட்டீரியல் இருக்கும். ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் சாரி மெட்டீரியல் இருக்கும். அண்ட் அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு லைக் ஜார்ஜெட் மெட்டீரியல். இதோட பேர் வந்து மார்க்கெட் மேஜிக் வேர்ல்ட் விமென்ஸ் ஃபுல் கிரஷ்டு பிளீட்டட் சாட்டன் சில்க் சாரி பியூட்டிஃபுல் ஃபெஸ்டிவ் எத்னிக் வேர் கிரேட் டிசைன் க்ரீஸ் ஃபேப்ரிக் வித் அன்ஸ்டிச்ட் பிளவுஸ். இதோட பிரைஸ் வந்து 699. இதுலயும் வேரியஸ் கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த ஹாஃப் அண்ட் ஹாஃப் கான்செப்ட் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் கீழே அந்த மெட்டீரியல் சாட்டன் சில்க் நான் எடுக்கும் போது பிளீட்ஸ் எடுக்கும் போது பக்காவா வந்திருந்து மேல வந்து இந்த மாதிரியும் நீங்க ஸ்டைல் பண்ணிக்கலாம். இல்ல நார்மல் சாரி மாதிரி கூட வேர் பண்ணிக்கலாம். அண்ட் லைக் ஸ்லீவ்லெஸ் பிளவுஸோட பேர் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் நீங்க வந்து அதோட வித்தியாசத்தை கொண்டு வந்துடுறாங்க. சோ அது நம்ம ஸ்டைலிங் பண்ற விதத்துல இருக்கு. சோ இதோட நான் வந்து பேர் பண்ணி இருக்கிறது லைக் பிளாக் வந்து எடிவென்டா எடுத்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பிளாக் கலர் ஜும்கா வந்து போட்டிருக்கேன். கைக்கும் பிளாக் கலர் பேங்கிள் வந்து போட்டிருக்கேன். சோ எஸ் இந்த ஸ்டைலிங் தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஸ்டைலிங் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிச்சிருந்தா மறக்காம இந்த லைக் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் எஸ் எந்த மாதிரி ஸ்டைலிங் வீடியோஸ் நீங்க பார்க்க விருப்பப்படுறீங்க, எதாவது ஸ்கர்ட் ஆர் பேண்ட் ஆர் இந்த மாதிரி சாரீஸ்லயே வித்தியாசம் கொண்டு வரணுமானும் கீழே உங்களோட ஐடியாஸ் வந்து கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா. சோ பெஸ்ட் பார்ட், இப்ப கிவ் அவே வின்னரை வந்து அனௌன்ஸ் பண்ண போறோம். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. நீங்க எக்ஸைட்டடா இருக்கீங்களா? ஓகே வாங்க டிலே பண்ணாம யாருன்னு பார்த்தலாம். So congratulations dear. So உங்களோட அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாம் என்னோட மெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணுங்க. உங்களுக்கு உங்களோட கிஃப்ட் வந்து சேர்ந்துடும். So yes, இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நல்ல நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணா. அண்டில் தென் டேக் கேர், டாடா, பை பை.